ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நாங்கள் இதுதான் பண்ண போகிறோம். அதாவது நேற்று வந்து கொஞ்சம் ஒர்க்குக்கு போயிருந்தோம், ட்ரம் செட் ஒர்க்குக்கு போயிருந்தோம். சரி, அதனால் இன்றைக்கி வந்து காசு வந்து கொஞ்சம் சரி, அதனால் இன்றைக்கி வியாழக்கிழமை பசங்க யாரும் வீட்டில் இல்லை, நானும் என் ஃப்ரெண்டு விஜய்னு ஒருத்தர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க, அப்புறம் அங்கே வாரியில் ரெண்டு பசங்க இருக்காங்க. சரி, இன்றைக்கி சும்மா தானே வீட்டில் இருப்பாங்க, சரி ஏதாச்சும் சமைச்சு பார்க்கலான்ட்டு இன்றைக்கி கறி சமைக்கலான்னு இருக்கோம். அதாவது என்ன கறின்னா, நிறைய பேர் இந்த கறி பிடிக்குமேலான்னு பார்த்தா பண்ணுறீங்க போகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இது நிறைய சத்து இருக்குது, அது மிக்ஸ் விஷயம். ஆனால் எங்களுக்கு பிடிச்சது கொஞ்சம் பண்ணிக்கிறது, அதனால் சரி இன்றைக்கி கொஞ்சம் எடுத்து சமைக்கலான்ட்டு இன்றைக்கி வாரியில் தான் எப்பயுமே எடுத்து சமைப்போம். இந்த போட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த வழி, இந்த இதான் நாங்கள் இந்த வழியாக தான் எப்பயுமே வருவோம். இந்த போட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் தான், எல்லா போட்டும் கடலை சோளம் எல்லாமே இருக்கும். இந்த போட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் தான். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் சமைக்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த சமைக்க போயிட்டு இருக்கோம். இந்த போடு எண்டு ரோடு ஸ்ட்ரைட்டாக இருக்கும், இப்படி ரோடு எண்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரீட் ஆகிற ஒரு வேறு ஒரு மடக்கு வரும், அந்த மடக்கு திரும்ப பெரிய புரியாமல் மாதிரி தான் சமைக்க போவோம். அந்த இடத்துல சமைக்க போயிட்டோம்னா நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்க அந்த இடத்துல ரோட்டை தாண்டி போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து வந்திருக்க கறி ஜாமான் எல்லாமே அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். அங்கே தான் போயிட்டு சமைக்கணும், இப்போ அங்கே தான் திரும்ப போய்ட்டு அடுப்பத்தை வச்சு திரும்ப எல்லாமே பண்ணி கறி சமைக்கிறது. அந்த ஃபுல் வீடியோ அந்த கறி சமைக்கிற வீடியோ தான் நீங்கள் வாங்கிட்டு ஜாலியாக பிடிச்சி இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஓகேவா? ஓகே, எனக்கு வீடியோக்கு போனால் ஃபுல்லாக நடந்து போகணும், நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய நிறைய ஷாட்லாம் எடுக்கணும், அதெல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எடுத்து அப்லோட் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லுன்னு ஃபுல் பார்த்தீங்கன்னா நான் கறி சமைக்கிற பற்றி இருக்க போகுது. ஆனால் இங்கே இந்த போட்டு கறி சமைக்கிற என்ன ஒரு ஜாலினா, ஃபுல்லாக வில்லேஜ், இந்த போட்டு ஃபுல்லாக வில்லேஜ் தான், மரம் காடு செடி கொடி ஃபுல்லாக கடலை சோளம் வேப்ப மரம் ஃபுல்லாக வந்துட்டு கூலிங்கான இடம். இதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரே புகை நிறைய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபுல்லாக அவங்க கண்டிப்பாக பச்சை பசேர்லாம் எங்கே பார்த்தாலே இருக்கும். இந்த போட்டு சுற்றி நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள், ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாகவே பச்சை பச்சையாக தான் இருக்கும், ஃபுல்லாக வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த கறி சமைக்கிற இடத்துக்கு போயிட்டு நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பண்ணி மேக் பண்ணலாம், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆமாம். இதுதான் இந்த இடம் தான் வாரின்னு சொல்லுவோம், நாங்கள் சமைக்கிறதுக்கு பொதுவாக அங்கே தான் வருவோம். பார்த்தீங்கன்னா இதுதான் புளியாமரம், மூணு புளியாமரம்னு சொல்லுவோம். இந்த போட்டு புளியாமரம் இது ஃபுல்லாக வந்து வாரி வெறும் செம்மன் தான், இது வாய்க்கா மாதிரி மழை வந்தால் மட்டும் இந்த போட்டு தண்ணி நிறையா வரும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்த சுற்றியும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் பச்சை பச்சை தான் இருக்கும். அவ்வளோக்கும் இந்த போட்டு பார்த்தீங்கன்னா இது இந்த காடு அழிஞ்சிட்டு வருது போனால். இந்த போட்டு சோளம் ஃபுல்லாக விவசாயம், இந்த போட்டும் ஃபுல்லாக சோளம் தான், சோளம் எல்லாமே. அந்த போட்டு மேலே அந்த கரையில் ஏறினா உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும், சோளம் போட்டிருக்காங்க நிறையா. பார்த்தீங்கன்னா இப்போ தெரியுது பாருங்கள், இதெல்லாம் சோளம் ஃபுல்லாக, இந்த போட்டு ஃபுல்லாக சோளம் தான். சோளம் கடலை ரெண்டு மட்டும்தான் இந்த சீசனுக்கு இப்போ நிறையா போடுறாங்க, ஏன்னா இது ரெண்டு மட்டும்தான் போதிக்கு நல்லா விளைச்சல் தரோன்னா. இது பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் வாரின்னு சொல்லுவோம். இதான் அந்த போட்டு இருந்து அந்த போட்டு ரோடு இருக்கும், அந்த அந்த ரோட்டு சைடும் அந்த போட்டுருந்து வரலாம். அந்த ரோடு பார்த்தீங்கன்னா இந்த வழியாக வந்து அந்த வேப்ப மரம் இருக்குல்ல, அந்த வேப்ப மரம் அந்த போட்டு அங்கேருந்து ரோடு வந்து இது இப்படியே ஜாயின் ஆகும். இந்த போட்டு பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கு அப்புறம் அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு தார் ரோடு இருக்குது, அதுலேருந்து இப்படியே வந்தீங்கன்னா அங்கே ஒரு வண்டி நிற்கிது, இல்லை தெரியுதானான்னு தெரியல உங்களுக்கு. அந்த வண்டியிலேருந்து தான் இறங்கி இப்படியே வந்தீங்கன்னா இந்த போட்டு தான் வாரி, உள்ளே தான் சமைச்சிட்டு இருப்போம் எப்பயுமே. இந்த போட்டு தான் உள்ளே இதுதான் போகிற வழி, வாரியிலேருந்து இறங்கி இந்த போட்டு இங்கே தான் சமைப்பாங்க. இதான் சமைக்கிறதான இடமும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே தான் சமைச்சிட்டு இருந்தோம், இந்த பெரிய கல்லுக்கிட்ட தான் சமைச்சிட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கல் அடுப்பு இருந்துச்சு, இப்போ நிறையா மழை வந்து நிறையா அந்த மாதிரி ஆனால் இந்த இடத்துல அடுப்பு இருந்த மாதிரியே தெரியல. பார்த்தீங்கன்னா அங்கே சமைச்சிட்ருக்காங்க பார்த்தீங்களா உட்காந்து ரெண்டு பேர், தெரியுறாங்களா? இங்கே தான் அந்த இடத்துலலாம் அடுப்பு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, இப்போ போயிட்டு அங்கே போயிட்டு தாச்சி வச்சு ஒருத்தர் அவ்வளோதான் விஜய், கேமரா ஃபஸ்ட்டு ஷாட்டில் எடுத்துருப்பாரு, நான் வீடியோ எடுத்தேன்னு சொன்னேன் ஃப்ரெண்டு, நான் வந்தவன் உட்காந்துருக்க நந்தகுமார் தான், வேற ஒரு ஒருத்தர் எடுத்துகிட்டு அருண் ஒருத்தன். பார்த்தீங்கன்னா இனிமேல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடுப்பு ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்க ஆரம்பிப்போம். ஒடுக்க காட்டு புதுசு எங்க புதுசு வாங்கிட்டு வந்து இப்படி உடச்சா என்னங்க, இது புதுதாச்சா? இங்கே பாருங்கிட்டீங்களே புதுதாச்சாம்பா, நம்புற மாதிரியா இருக்கு. ஒடுக்க ஓட்ட விழுந்துற போது அப்புறம் சமைக்கிறப்ப ஏ காடா ஓட்ட விழுந்துருந்தா. சரி போதும் டப்புன்னு போதுமா, அந்த மட்டை இந்த முள் இதே போதுமா? வாங்க அந்த இடத்துல மண்ணை மூடிடவும் இப்போ அடுப்பு சரியாக வரமாட்டேங்குது. அது
திரும்ப பறிக்க வேண்டியதாக இருக்குது. ஏண்டா கரெக்டாக அப்புறம் தாஜ் வைக்கிறப்போ உட்காராம போய் விழுந்துருச்சுனா போச்சு. அது நிற்குமா? மண் ஏண்டா இப்படி போட்டுது? கீழே கீழே வைக்க அடுப்புல வச்சிரு, அடுப்புல வச்சிரு, அடுப்பு அடுப்பு பத்த வச்சு, அதாவது அங்க வந்து அவங்க கறியப்பதான் போட்டிருக்காங்க. அடுப்பு பத்த வச்சு ஒரு நெருப்பு தான் பத்தல, ஆனா ஃபர்ஸ்ட் பத்த வச்சோம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த போட்டு எங்கேயுமே வேற அவ்வளவு கிடைக்கல, மட்டை மட்டும் தான் இருந்துச்சு, பணம் மட்டும் தான் இருந்துச்சு. அடுப்பு பத்த வச்சு இப்ப ஓரளவு கறியை போட்டு வேக வச்சுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த கறி சேர்த்து வந்ததுன்னா ஃபஸ்ட்டு எந்த கறியிலுமே இருக்காத அளவுக்கு இதில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு இந்த கறியை நல்லா தாய்ச்சியில் கொட்டி வேக வச்சு அதுலேருந்து கொஞ்சம் எண்ணெய் நிறையா அந்த கறியிலேருந்து எண்ணெய் வரும். அந்த எண்ணெய் எடுத்து திரும்ப நெருப்பில் ஊற்றினோம்னா பெட்ரோல் ஊற்றினா எப்படி வருமோ அந்த அளவுக்கு பவர் வரும். நீங்கள் பாருங்கள் பாருங்கள், உங்களுக்கு அந்த கறியை ஃபுல்லாக வணங்கிட்டு அந்த அதில் இருக்க எண்ணெயை மட்டும் ஊற்றுறப்ப உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ எண்ணெய் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் மசாலா அந்த பொருட்கள்லாம் போட்டு அதுக்கப்புறமே தான் கறியை ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதும். அதுக்கப்புறம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கறி எடுக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன இதுல நிறைய என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ எண்ணெய் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஒரு கிலோ கறி தான், ஆனால் இந்த இதில் எவ்வளோ எண்ணெய் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். மோந்து ஊற்றுனா நான் எரின்னு சொன்னல, இங்கே பாருங்கள் எண்ணெயை மோந்து ஊற்று. என் மேலே ஊற்றிடாத, எண்ணெயை மோந்து ஊற்றுன்னு பார்த்தீங்களா. ஆடு மேய்க்கிறவங்க டெய்லி இந்த போட்டு ஆடு மேய்ச்சிட்டு வருவாங்க. இந்த போட்டு ஆடுங்கள பாரி சைடு தான் நிறையா வரும். நிறைய ஆடுங்க வந்துகிட்டே இருக்குது. லாஸ்ட்டாக ரெண்டு மூணு ஆடுங்க மட்டும் போயிட்டே இருக்கு. ஆடு மேய்க்கிறவங்க இந்த போட்டு ஆடுங்க நிறையா இந்த போட்டு தான் மேய்ப்பாங்க. இந்த போட்டு அவ்வளோக்கா யாரும் ஆடு மேய்க்கிறவங்க மட்டும் தான் வருவாங்க. இந்த போட்டு கறி சமைக்கிறதா மட்டும் தான் இந்த போட்டு வரும். கறி பார்த்தீங்கன்னா நல்லா லைட்டாக ரோஸ் கலரில் இருக்கிற நல்லா வணங்கிருச்சேன். கறி எண்ணெய் நிறையா இருக்கிறதுனால எண்ணெய் ஊற்றுன எண்ணெய் இல்லைங்க, இதில் கறியிலேயே இருந்த எண்ணெய் தான் அவ்வளோ இது. இந்த கறி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் சும்மா இருக்கப்போ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கறியை சும்மா அடுப்பில் வச்சு தாய்ச்சியில் இல்லாட்டி ஏதாச்சு பாத்திரத்தில் வச்சு நீங்கள் வணக்கினாலே பொதுவாக நிறைய எண்ணெய் வரும் பாருங்கள். எண்ணெயை வடிச்சிடலாமா? அப்படியே வச்சிடலாமா? வச்சிடலாமா? எவ்வளோ வந்துருக்கு? ஆ சிரிக்காமல் சொல்லுங்க, எவ்வளோ வந்துருக்கு? எதுக்குடா சிரிக்கிற? நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லு. ஹாய், உன் பேர் என்னன்னு சொல்கிறா? என் பேர் விஜய். ஆ, நாங்கள் இன்னைக்கு லீவுங்கிறதுனால நேற்று ஒரு வேலைக்கு போயிருந்தோம். அந்த வேலையில் ஒரு 200 ரூபா கிடச்சிது. அதில் ஆளுக்கு 100 ரூபா போட்டு கறி எடுத்து சமைச்சு சாப்பிட்றோம். நான், இந்த பையன் நாலு பேரும். என்னாச்சு? எண்ணெய் தனியாக காட்டு. எவ்வளோ பேரான இந்த கறியை சமைச்சு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்கன்னு தெரியல, ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எண்ணெய் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இந்த கறியில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது எண்ணெய் தான் அதிகமாக இருக்கும். அப்படியுமே ஏண்டா சாப்பிட்றீங்கன்னு கேட்டீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் இந்த எண்ணெய் வந்து அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க பாருங்க.
அடுப்பில் இருந்து ஓரளவு கறி வந்துருச்சானா நான் சொன்னல என்ன இதில் நிறையா இருக்கும் அதை லாஸ்ட்டாக வடிச்சிட்டு தான் சாப்பிடுவேன்னு பாருங்கள். விஜயம் கூட்டு எடுத்து போடுறாங்க, நீங்களே பாருங்கள் இதில் எவ்வளோ எண்ணெய் இருக்குன்னு மட்டும். ஒரு கிலோ கறி தான், ஆனால் எவ்வளோ கிட்டத்தட்ட ரெண்டு பாக்கெட் எண்ணெய். எவ்வளோ எண்ணெய் இருக்குன்னு பண்ணிட்டு பாருங்கள். இந்த எண்ணெய் இவ்வளோ சேர்க்கக்கூடாது, சேர்த்தா உடம்பு நல்லது இல்லைன்னா. இந்த எண்ணெய் நிறையா வந்து கட்டுக்கோழின்னு சொல்லுவாங்கள்ல, கட்டுக்கோழிக்கு நிறையா ஊட்டிடுவாங்க இந்த எண்ணெய். இது குடித்தா கட்டுக்கோழிக்கு நிறையா சத்துன்னு சொல்லுவாங்க. பார்த்து சண்டை கோழிங்க, அது வந்து கட்டுக்கோழி சண்டை கோழியா? என்னாச்சு? ஒரு துண்டு கீழே வந்துச்சு, எடுத்துட்டு போகலாமா? திரும்ப பாருங்க எவ்வளோ என்ன இருக்கு. எல்லாத்துலேயுமே மிளகாப்பொடி மசாலா பூண்டு எல்லாம் போட்டு போகிறாங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு உப்பு போட்டு ஃபஸ்ட்டு உப்பு போடணும். ஃபஸ்ட்டு உப்பு போட்டு அதுக்கப்புறம் தான் தேவையான மசாலா எல்லாத்துக்கும் சேர்க்குற மாதிரி இருக்கும். போதுமா போது காரமே இருக்காதுங்க. இன்னொரு டைம் இது மாதிரி வரைக்கும் தான் காரம் பத்தல. நிறைய பேர் சொன்னாங்க இதுனாது மிளகுத்தூள் இதேனாது, அதுக்கு முன்னாடி போட்டாங்க மல்லித்தூள். Thank you.
ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பார்த்து கறி சமைச்சு முடிச்சாச்சு. இலை பார்த்தீங்கன்னா இதுல இருந்து இவ்வளோ நீளம் இலை, இலை மட்டும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு. கறி பானா கறி பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்குது. சரி லாஸ்ட்டாக வந்து சாப்பிட போகிறப்ப சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வீடியோ வீடியோங்கிறேன். கறி எப்படி இருக்குது, என்ன டேஸ்ட்டாக இருக்கான்னு உங்கள்கிட்ட சொல்கிறான். காரம் எவ்வளோ இருக்குன்னு தெரில. இலை பார்த்தீங்கன்னா இலை ஸ்க்ரீனே மறைக்குது, அவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த இலை அந்த இலை எடுத்துக்கா. ஓகே கறி போட்டு சாப்பிடலாம். சரி நான் தனித்தனியாக இருக்குது. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, சாப்பிட ரெடி ஆகிட்டோம். இப்போ ஆனால் வேறு லெவல் டேஸ்ட்டுங்க, செம்மையாக இருக்காண்ணா. ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே காட்டில் செஞ்சதுதான் சூப்பராக இருக்காண்ணா. நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது கறி, வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்காண்ணா. இங்கே பாருங்கள் கறி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணும். வேறு லெவலில் இருக்குது கறி. ஆனால் செம்ம டேஸ்ட்டுங்க. மசாலா மசாலா உப்பு கரெக்டான அளவில் இருக்குது, காரமும் கரெக்டான அளவில் இருக்குது. நான் கூட அதிகமாக இருக்குன்னு பார்த்தாங்கன்னா செம்ம டேஸ்ட்டு. நீங்கள் வேணால் சாப்பிட்டு பாருங்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் வேணால் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் ஒரு வழி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அது வீட்டில்னா நீங்கள் ஃபேமிலியோடு சாப்பிடுவாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிடுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட்டா தான் அந்த கறி எவ்வளோ டேஸ்ட்டு உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாம் சேர்ந்து ட்ரை பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சரி எதிர்பார்த்த விட ஒரு கறியாக சாப்பிட்றப்ப எதுவும் தெரில. ஃபுல்லாக சாப்பிட்டப்பறம் தான் தெரியுது ஃபுல்லாக. ரொம்ப கொஞ்சம் காரம் அதிகமாக போயிடுச்சு. காரம் கறி டேஸ்ட்டாக இருந்துச்சு ஓரளவுக்கு. பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு, கறியாச்சு. எல்லாரும் கண்ணில் எல்லாம் காரம், சரியான காரம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லேஸ் சாப்பிட்டு முடிச்சிடும். இப்படி பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம் கறி. ஒரு லேஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வீட்டுக்கு கிளம்புறான். இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிடலாம். வீட்டுக்கு போய்ட்டு ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு எல்லாருமே கிளம்புறான். கிளம்பிட்டு அடுத்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ எனக்கு லீவ் இருந்தனால திரும்ப வாக்கி அவுக்கு இல்லாட்டிங்க கிணத்து குளிக்க போவோம். இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்த வீடியோ வேணா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்னென்னு தோணும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களே வேணா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். ரொம்ப காரமாக வேறு இருக்குது, அதனால் வீட்டில் போய் உடனே முதல்ல தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வாக்கியாக போகிற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஆனால் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணால் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வராது அதிகமாக. நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைல் பண்ணி வந்துருங்க. நெட் ஆன் பண்ணாலே உங்கள் யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி என்னோட சேனல் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எல்லா வீடியோ பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிளம்புறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தான் இப்போ போகிறோம். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு நடந்தால் போகணும். இங்கேருந்து வாரியிலேருந்து எங்கள் வீடுங்களுக்கு போகிறது 1 கிலோமீட்டர் இருக்கும். ஃபுல்லாக வில்லேஜ் தானே, அதனால் 1 கிலோமீட்டர் தார் ரோடு இருக்குது. பரவாயில்லன்னா 1 கிலோமீட்டர் நடந்தால் போகணும். அது வரையில் காரம் வேறு ரொம்பமாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சமைச்சா நம்ம பார்த்துங்க ஃபுல்லாக இதை எப்பயுமே சமைக்கிற இடம். உப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தீப்பெட்டி இருக்குது, ஓரமாக வைங்க. தீப்பெட்டி போட்டு போயிட்டா அது வேறு இருப்பேன். அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் கறி சமைப்போனா உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒருபடியாக கிளம்ப போகிறோம். Okay friends, bye. Bye.